ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் நத்தினி ஹைட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயில பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பேச போகிறோங்கிறத. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேறு வீடியோ வந்திருக்கு, பட் இந்த வீடியோ போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்படி என்னடா பெரிய சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து நான் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இதெல்லாமே நார்மலாக செக் பண்ணிருப்பேன். அப்படி செக் பண்ணிருக்கும் போது வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன், அந்த கமெண்ட் வேணால் நான் இங்கே ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டுறேன், இதை பற்றி வீடியோ போடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து டீட்டெயிலாக சொல்லும் போது தான் தெரிஞ்சு இதை பற்றின நாலேஜ் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட இல்லைங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி போட சொன்ன என் நண்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இதை பற்றின நாலேஜ் வந்து எல்லாட்டியும் இருக்கும், அதனால் நம்ம வந்து போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன். கடைசியில் பார்த்தா இதை பற்றின நாலேஜ் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இல்லை, அசால்ட்டாக விட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வேணுங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன தான் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ நார்மலாக வந்து லாக்டவுன் டைமில் எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிருக்கு. நான் ஆன்லைன் கிளாஸை முடிச்சுட்டு பிரேக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன தான் எனக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களா எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான், எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதில் வந்துட்டு ஏடிஎம் கார்டு வந்து ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் வந்துட்டு நான் உங்களோட ஏடிஎம்மோட பின் நம்பரும் ஓடிபியும் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சு போச்சு இது வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த காலை அவன் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ போடுறா, இதை பற்றின நாலேஜ் இன்னும் நிறைய பேருக்கு போகல, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதை பற்றி நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இந்த லாக்டவுன் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறையவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன தான் வந்து இந்தியாவில் வந்துட்டு எக்கனாமிக்கல் க்ரோத்து அப்புறம் டெக்னாலஜிக்கல் க்ரோத் வந்து வளர்ந்துட்டு வந்தாலும் நாலேஜுன்னு வரும்போது ஜீரோனே சொல்லலாம். அதுக்கு நீங்கள் கேட்கலாம், எங்கிட்டலாம் அப்போ நாலேஜே இல்லையாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு தெரியுது. அதாவது நான் நாலேஜ்னு சொல்கிறது என்னென்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் இதெல்லாம் படிச்சுட்டு வந்ததுலாம் நாலேஜ் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா டிக்டாப்பாக டஸ்ட் பண்ணிட்டு இங்கிலீஷாக ஃப்ளூவெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கவங்களாம் பார்த்துட்டு நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கான், ஓகே இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு தம்பி நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு ஆனால் என்ன பேசுகிறான்னு தான் புரிய மாட்டேது, நம்மளும் ஆமாம் சாமி ஆமாம் சாமின்னு தலையாடிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன், யாரையும் வந்து குறிப்பிட்டதெல்லாம் சொல்ல. என்னதான் நிறைய பேர் வந்து இதை பற்றின நாலேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபுல்லான நாலேஜ் வந்து இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கால் பண்ணி நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் டெக்னிக்கலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இதே விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியல. எல்லோரும் என்ன நினச்சிட்றாங்கன்னா கால் பண்ணி ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டும் அதுக்கப்புறம் ஓடிபியும் நம்ம மட்டும்தான் அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் டெக்னிக்கலாக வந்துட்டு இன்னும் அவங்கள சுற்றி வளைச்சு அதே இடத்துக்கு தான் கொண்டு வருவாங்க, நம்ம தெரியாமல் வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்கும்போது ஃபஸ்ட்டே வந்து எல்லாருக்கும் நாலேஜ் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலங்கள் மாற 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 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றின நாலேஜ் வந்து இப்போவும் இருக்குது, பட் அதை வந்து அசால்ட்டாக விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வழியில் டெக்னிக்கலாக வந்துட்டு இன்னமும் திரிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி பழைய விஷயத்தையே வச்சு இன்னும் ஆன்லைனில் ஸ்கேம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை பற்றின நாலேஜ் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. சப்போஸ் இந்த ஆன்லைன் ஸ்கேம், ஏடிஎம் ஸ்கேம் இந்த மாதிரியான ஸ்கேம்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா ஒருத்தன் கால் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கே வந்துட்டு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஏடிஎம் ஸ்கேம் வந்து நடந்திருக்கு, நான் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டேன். இப்போ யாராச்சும் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஏடிஎம் வந்து பின் நம்பர் கேட்குறான்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதிரிலாம் சப்போஸ் ஸ்கேம்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்துட்டு அதை ஒமிட் பண்ணிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டோம். அவன் என்ன பண்ணுவானா இன்னொரு நம்பருக்கு ட்ரை பண்ணுவான், அது உங்கள் ஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால் அவனுக்கு வந்து இந்த மாதிரியான ஏடிஎம் ஸ்கேம் ஆன்லைன் ஸ்கேம்லாம் வந்து மறுபடியும் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அவன் படுக்கிறது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு ஓடிபி இது கேட்டாங்கன்னா கொடுத்துருப்பான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதோ இன்சிடென்ட் நடந்தாலோ இல்லை இதை பற்றின நாலேஜ் இருந்தாலோ இல்லாதவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்க தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் ஸ்கேம், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஸ்கேம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், நான் மேலே ஐக்காலில் லிங்க் தரேன். அது மட்டும் இல்லாமல் ஹேக்கிங்னா என்ன, பாட்ஸ்னா என்ன, இதை பற்றினா ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன், அதுக்கான ஐக்கார்டு லிங்க்கையும் வந்து நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாலாம் போக வேண்டாம், ஏன்னா இதை பற்றின எல்லா விஷயமே வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருந்தேன். சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ஹேக்கிங்னா என்ன, பாட்ஸ்னா என்ன, இதனால் வந்து ஹேக்கிங் இதெல்லாமே பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
சப்போஸ் உங்களுக்கு தெரியல நான் முன்னாடியே சொல்லும்போது தான் ஐகால் நான் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதே வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், குன்னச்சட்டிலே குதிரை ஓட்டுறமே நான் வந்துட்டு அங்கேயே வந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓகே வேணா நான் வந்து சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முக்கியமான டாபிக்குள்ளே வந்துலாம். எந்த பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு பின் நம்பர் அதுக்கப்புறம் வந்து ஓடிபி கேட்கவே மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு ரூல்ஸ். எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயிலை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூலே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டு பின்கோட் சொன்னோம் பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு, இதை வந்து வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை எந்த பேங்க்கும் வந்து ஃபோனில் வந்துட்டு கிளியர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு இதை வந்து யாருமே வந்து ஃபோனில் வந்து வெரிஃபை பண்ணவே மாட்டாங்க. இது வந்து பேங்க்லேயும் தெரியும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே வந்து நிறைய ஸ்பைவர் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம கால்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணுறக்கும் இல்லை ஒட்டு கேட்குறக்கும் நிறையாவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்துட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து ஃபோனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஒரு ரூல் வந்து வச்சுருக்காங்க. அது தெரியாமல் நம்ம வந்துட்டு யாராச்சும் வந்து பேங்க்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா இந்த நாலேஜ் இல்லாமல் ஒரு டக்குன்னு போயிட்டு அவங்க கேட்ட டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருவோம். இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் பேங்க்கே வந்து சால்வ் பண்ணிடும். சப்போஸ் அதையும் மீறி சால்வ் பண்ண முடியாமல் நீங்கள் சப்போஸ் அதையும் மீறி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியல, அக்கௌண்ட் டீலர் வந்தால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும்னா உங்களை வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பேங்க்குக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் முன்னாடியே வந்து தான் சால்வும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பேங்க்லேயும் வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே வந்துட்டு கேட்கவே மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா உங்கள் பேங்க்கோட ஐடி கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லாக் இருக்குன்னா அந்த லாக்கருக்குன்னு தனியாக ஒரு யூனிக் கோட் இருக்கும், அந்த ஐடி மட்டும்தான் கேட்பாங்களுடைய, அதுக்கான பாஸ்வேர்டு எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. சரி ஓகேடா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் பேங்க்லேருந்து தான் கால் பண்ணுறாங்களா இல்லை யாராச்சும் நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்களா எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் ரொம்பவே சிம்பிள். பேங்க்லேருந்து கால் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து டெலிஃபோன் லைனில் தான் கூப்பிடுவாங்க, அவங்களோட பர்சனல் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க. இது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய மொதல் விஷயம். அண்டு நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வளர்ந்ததுனால இப்போ சிம் கார்டில் வந்து எல்லாமே ப்ரீசெட்டாக வந்துருச்சு. டேரெக்டாக வந்து இன்டர்நெட் மூலமாக கனெக்டாக இருக்கிறதுனால என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லை வந்துட்டு பேங்க்கு அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஷாப் கீது ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு பிராண்ட் நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களே, சப்போஸ் நீங்கள் அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணும்போது அந்த யூசருக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்க வந்து இந்த கம்பெனிலேருந்தா கால் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஷாப் நேம் போட்டு அந்த ஷாப் நேம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் நேம் போட்டு கீழே வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து சில ஷாப்புக்கெல்லாம் வந்து கால் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் அந்த ஷாப்போட நேம் வந்து மேலேயே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் சேவ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா அந்த ஷாப்போட நேம் வந்து இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே வந்து ப்ரீசெட்டாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்துட்டு இந்த ஷாப் இருக்காங்கிறது அதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரும் வந்துட்டு பர்சனல் நம்பர்லேருந்து காலும் பண்ண மாட்டாங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். சப்போஸ் யாராவது பர்சனல் நம்பர்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் டப்புன்னு கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லிடலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்கேம் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம். அண்ட் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த ரெண்டு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ சப்போஸ் மூணாவது விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிறது 50% வந்து வாய்ப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாராச்சும் கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க எந்த டேட்டில் வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கிற எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இது எதுவுமே தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, உங்கள் பின்கோடு ஓடிபி நம்பரும் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ஏடிஎம் கார்டு தரோம் இல்லை உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு ஸ்கேமுங்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது விஷயம் நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு விஷயம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒருத்தன் வந்துட்டு உண்மையாலே வந்துட்டு இது காலா இல்லை ஆன்லைன் ஸ்கேமான்னு தெரிஞ்சிக்க வேண்டிய மூணு முக்கியமான டாபிக் தான் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. இது பற்றின நாலேஜ் வந்து எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிங்க, நம்ம சேனல் நீங்கள் போஸ்ட் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.